திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் கார்த்திகை தீப திருவிழா தொடங்குவதையொட்டி அதற்கான முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக கருதக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தீப திருவிழா தொடங்குகிறது அதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி அதிகாலை கருவறை முன்பு பரணி தீபம் மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையில் தீபமும் ஏற்றப்பட உள்ளது இதற்கென கடந்த முப்பதாம் தேதி பந்தக்கால் முகூர்த்தம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து வீதி உலாவிற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக விநாயகர் முருகர் அண்ணாமலையார் அம்மன் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் இந்திர வாகனம் குதிரை வாகனம் சிம்ம வாகனம் புருஷாமிருகம் உள்ளிட்ட வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளி இந்த வாகனங்களுக்கு வண்ணம் தீட்டும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது கார்த்திகை தீப திருவிழா வரும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றம் தொடங்க உள்ளது இதற்காக வாகனங்களில் பெயிண்டிங் வேலைகளும் சிறப்பான முறையில் நாங்கள் செய்து வருகிறோம் மரவாகனங்கள் மயில் வாகனம் அன்னபட்சி சிம்ப வாகனம் குதிரை வாகனம் அனைத்து வாகனங்களுக்கும் பெயிண்டிங் வேலையை சிறப்பாக முறை செய்து வருகிறோம் ரெண்டு வாரமாக ரெண்டு வருடமாக கொரோனா காலகட்டத்தில் அண்ணாமலையார் வீதி மாட வீதி வராமல் காரணத்தால் இந்த வருடம் மாத வீதி வரதுனால எல்லா வாகனங்களும் புதுப்பிக்கும் பெயிண்டிங் வேலையை சிறப்பாக செய்து வருகிறோம் பிள்ளையார் ரெண்டு வருடமாக வராத காரணத்தால் உள்பிரகாரத்தில் கொரோனா கட்டுப்பட்டாலும் யாரையா பேரும் உள்ளே விடலை இந்த தாடி இப்போ நிறைய பேர் வந்து சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதனால் எல்லா வாகனத்தையும் பெயிண்ட் அடிக்கிற வேலை சிறப்பாக நாங்கள் செய்து வந்து அதில் அண்ணாமலையார் வரத்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடிக்கிறோம் நாங்கள் கொரோனா காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக கோயிலில் சுவாமி தரிசனத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட தற்போது அவை முழுவதும் தளர்த்தப்பட்டதால் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான முன்னேற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் செய்திருக்கும் நிலையில் அண்மையில் அங்கு அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது